ஹாய், ஹலோ, வெல்கம் டு த இன்கிரீடியன்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம முளைக்கட்டின கொள்ளு வச்சு எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு பவுலில் 3/4 கப் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு நைட்டு ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் அது நல்லா ஊறினோன்னே இந்த மாதிரி ஒரு துணியில் சுற்றி வச்சுடுங்க. நீங்கள் எப்பவும் பயிரெல்லாம் எப்படி முளைக்கட்டி வைப்பீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரே நாளில் கொள்ளெல்லாம் நல்லா முளைச்சி வந்துடுச்சு. முதல் நாள் காலையில் துணியில் சுற்றி வச்சேன், எனக்கு அடுத்த நாள் காலையிலேயே இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம மெதுவாக துணியில இருந்து எடுத்துட்டு நம்ம சூப்பரான குழம்பு செஞ்சிடலாம். கொள்ளெல்லாம் முளைக்கட்டி வர்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எல்லா முளைக்கட்டை கொள்ளுப்பருப்பும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. 20 to 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கின உடனே நம்ம 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு ஆற வச்சிடுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 3/4 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஒரு குக்கர்ல மாத்திக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம முளைக்கட்டின பயிரையும் கூட சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் பொடியா நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றப்ப நம்மளுக்கு தேங்காய் சில் அப்பப்ப கடிப்படுற டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காதுன்னா சேர்க்காதீங்க. குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃபிளேம்ல 5 to 6 விசில் விட்டுக்கோங்க. இப்ப நம்ம குழம்பு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. கொள்ளுப்பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். ஒரு குட்டி தாளிக்கிற பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம குழம்புல ஊத்தி 1-2 நிமிஷம் அதை கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த குழம்பு சாதத்து கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம புளி தக்காளி எதுவுமே இந்த குழம்புல ஆட் பண்ணதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் பத்திரமா சேஃபா இருங்க. தேங்க்யூ.